ஹாய் வெல்கம், நான் உங்கள் சாய் சதன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி உங்கள் ஃபேஸை எப்படி கார்ட்டூன் மாதிரி மாற்றி உங்கள் பாடியையும் கார்ட்டூன் மாதிரி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்களும் இதை ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப் தேவை. ஒரு ஆப் வந்து டூன் ஆப், இன்னொரு ஆப் வந்து பிக்ஸ்ஆர்ட். இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டூன் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அது வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கொயர் மாதிரி காட்டும், உங்களுக்கு ஃபேஸை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே திக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஆடு வரும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்ளை கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே கிளிக் பண்ணணும். சேவ் ஆகிருக்கும். நம்ம அப்படியே பேக் வந்துட்டு நம்ம பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எடிட்டர் ஃபோட்டோ கொடுத்துட்டு, இந்த பேக்ரவுண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம கீழே போய் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப்பில் கார்ட்டூன் ஃபேஸ் மாற்றினோம்ல, அதை நம்ம உள்ளே ஏற்றணும். அந்த கார்ட்டூன் ஃபேஸை உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே எதேஸ் ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள், எதேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்சன் ஃபேஸ் அந்த மாதிரி காட்டும். லாஸ்ட்டுக்கு போயிட்டு பேக் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து மறைஞ்சிடும். கீழே வந்து இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இது வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தான் தேவை, நெக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம அதெல்லாம் எதேஸ் பண்ணிடலாம். நீங்கள் பொறுமையாக எதேஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபேஸ் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி எதேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபேஸ் மட்டும் தனியாக கட் பண்ணியாச்சு. இப்போ திக் குத்துடலாம். ஃபேஸ் இங்கே அப்படியே வச்சுட்டு கீழே வந்து ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ஏற்றிடுங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹெட்டை கொஞ்சம் குட்டி ஆக்கிடலாம். குட்டி ஆக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஹெட்டு பின்னாடி போகுது. இப்போ நம்ம ஹெட்டை முன்னாடி கொண்டு வரணும். இப்போ மேலே இருக்க அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அப் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஹெட்டு முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள், ஹெட்டை வந்து நல்லா கொஞ்சம் ஹைட் ஆக்கிடலாம். மேலே வச்சு ஸ்ட்ரைட்டாக சின்னது ஆக்கிடலாம். நீங்கள் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட ஸ்கின் கலரும் ஃபேஸ் கலரும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டுக்கு போய்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கலரும் உங்கள் ஸ்கின் கலரும் ஒரே மாதிரி ஆகிடும். பண்ணிவிட்டு நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.